இது எப்போ வருதுன்னு சொல்ல முடியாது, சும்மா அப்படியே வச்சுப்போம், வந்தோடனே ரெடி கொடுத்துறேன். என்ன அங்க பார்த்து அங்க என்ன இருக்கு, என்ன பார்த்துருக்கீங்கன்னு கேட்டேன். தண்ணி ஊத்திடுறாங்க, சக்கரை பாகனா விடாத சேர்த்து அவரே தெரிகிறார். நீ மாஸ்டர் புரியல, புரியாத மாதிரி நடிக்கிறீங்க. நம்மளோட இது நம்ம ஃபுட்டு, நம்ம எப்படி வேணா சாப்பிடலாம். இது என்ன நக்கல் வேண்டி வருது, அந்த பையன் கூட குட்டி குட்டி போட்டு ஒரு வீடு எடுக்கிறேன் பாரு, என்ன ஆர்டர் பண்ணி சாப்பிடணும் பாரு. எனக்கு அப்புறம் தானே அந்த பையன் வந்தான். வரமே தெரியே நம்மளுக்கு. இது ஹைதராபாத் ஸ்டைல இல்ல சீரிய சம்பவம் தெரியலையே. சர்ச்சுக்கெல்லாம் போவீங்களா ப்ரோ? கோயிலுக்கு போக மாட்டீங்களா? மேல முருகன் நம்பிக்கை சண்டை சாப்பிடுங்க. பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டர் பண்ண சிக்கன் பிரியாணி வந்துருச்சு, அதை டேக் பண்ணிவிட்டு அவங்களுக்கு நான் ரிவ்யூ சொல்கிறேன். ரெக்கார்ட் கண்டிப்பாக தேவை, நானே போட்டுக்கிறேன். டயர் பச்சில் உப்பு போடுறோம், கையெல்லாம் நடுவில் விடாரா ரெக்கார்ட் பண்ண போது. பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணியோட ஒரு எக்கு, கிரேவி பிரிஞ்சால் கிரேவி பிரிஞ்சு கிரேவி, அதுக்கப்புறம் சிக்கன் 65 பீஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து ஸ்பைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது பிரியாணியில். சிக்கன் 65 எல்லாம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கு. ஓகே சரி.
அதோட ஆம்லெட் முட்டை ஆம்லெட்டோட கிரம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா துண்டெல்லாம் இப்படி போட்டு இது பண்ணியிருக்காங்க. இது ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் கொடுக்குது. கட் பண்ணி கட் பண்ணி என்ன எடுத்துருக்கியோ தெரியல.